உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ பேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 900-383-894-894. எல்லாருமே கொரோனா பீரியடில் வெளியே போக முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே தவிர ஃபுட்டுக்காக பெருசாக கஷ்டப்படலன்னு சொல்லலாம். என்னதான் லாக்டவுனில் இருந்தாலும் வீட்டில் ஹாப்பியாக தான் இருந்தோம். பட் நிறைய பேர் சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் இந்த தாத்தா பாட்டி. மேபி ஒரு 70 ஏஜ் கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாருமே அவங்களுக்கே மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கல. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுன்ற எண்ணத்தோட அவங்க காசில் போட்டு ஒரு குட்டியாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹோட்டல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் அது. ஸோ வீட்டில் சமைச்சு அவங்க வந்து வெளியே விற்கிற மாதிரி பண்ணுறாங்க. தாத்தா அண்ட் பாட்டி 70 ஏஜ் கிட்டத்தட்ட இருக்கும் அவங்களுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து ஃபுட் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஏர்னிங்ஸ் இல்லை. ஸோ எப்படின்னா இன்றைக்கி காசு வருது அப்படின்னா அது நாளைக்கு மெனுவில் இருக்க ஐட்டம் வாங்குறதுக்கே சரியாக போயிடுது. பட் அந்தளவுக்கு அவங்களுக்கு சேவிங்ஸும் இல்லை, சாப்பாடு அவங்களுக்கே ஒழுங்காக இல்லை. இந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை வச்சு ஒருத்தர் வந்து அக்டோபர் 7 அன்னைக்கு இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க ட்வீட் பண்ணதுக்கு. நிறைய பேர் வந்து அன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா அது பயங்கர ட்ரெண்டாக போயிடுச்சு. இன்டர்நெட்டில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எல்லாருமே போய் இன்டர்வியூ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் சாப்பிட செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து அங்கே வந்து சாப்பிட முடியல அப்படின்னாலும் ஆன்லைனில் பே பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆக்டர் சோனம் கபூர் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிக்கெட்டர் ஆர்வ அஸ்வின் அவரும் சொல்லியிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஸோ இவங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வீணாகவே கூடாது, நம்மளை இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணும், என்ன ஒரு ஸ்பிரிட் பா இந்த மேனுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே சாப்பிட கரெக்டாக ஃபுட் இல்லை, பட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் வந்து ரொம்ப நல்ல எண்ணம்னே சொல்லலாம். எத்தனை பேருக்கு அது வரும் வராதுன்னு கூட தெரியல நமக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மிஸ் முடிச்ச சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.